வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி ஐஸ் ஆப்பிள் வச்சு ஒரு சர்பத் பார்க்கலாம். ஐஸ் ஆப்பிளோட ஸ்கின் எல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த ஃப்ளஷை சின்ன சின்ன பீஸஸாக கட் பண்ணி ஒரு பவுலில் போட்டு வச்சுக்கோங்க. ஆல்மண்ட் கம் அண்ட் சப்ஜா சீட்ஸ் இதை ஓவர் நைட் வாட்டரில் சோக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஜெல்லி மாதிரி ஃபார்ம் ஆகி வரும். இது நம்மளோட ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது, பாடியை ரொம்ப கூலிங்காக வச்சுக்கும். இதை இப்போது நம்ம இந்த ஐஸ் ஆப்பிளோட ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு 5 to 6 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆட் பண்ணதுக்கப்புறம் எல்லாத்தையும் சேர்த்து எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபுல் க்ரீம் மில்க், சில் மில்க் எடுத்துக்கோங்க. நான் வந்து ஒரு 2 மெம்பர்ஸ்க்கு பண்ணுறேன். ஸோ அதுக்கு மில்க் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பெரிய ஜாரில் 1 கிளாஸ் எடுத்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் இதில் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு சுகரும் ஆட் பண்ணலை. நான் அதுக்கு பதில் ரோஸ் சர்பத் ஆட் பண்ணுறேன். ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். இது வந்து ஒரு 6 டேபிள் ஸ்பூன் ஆட். இந்த ரோஸ் சர்பத்தே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சுகர் கண்டென்ட் அதிலே இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து ஸ்வீட் கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் சுகர் கூட ஆட் பண்ணிக்கலாம், நீங்கள் டேஸ்ட்டு கேட்கும். இப்போது எல்லா இன்க்ரீடியண்ட்டும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சம்மருக்கு ஏற்ற மாதிரி ஐஸ் ஆப்பிள் வச்சு ஒரு சர்பத் பார்த்தாச்சு. நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இப்போ இதை ஒரு சர்விங் கிளாஸ்க்கு மாற்றிக்கலாம். ஐஸ் ஆப்பிள் சர்பத் ரெடி. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் டூ.